இப்பொழுதெல்லாம் வீட்டில இருக்கிற ஆட்களின் எண்ணிக்கையை விட கைபேசியின் எண்ணிக்கை அதிகம். இரண்டு பேர் இருக்கிற வீட்டில் 4-5 கைபேசிகள் சாதாரணமாகவே இருக்கிறது நிறைய வீட்டில். இப்போ இந்த குறுஞ்செய்தி மூலியமாகவும் முகநூல் இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றோம் இல்லையா, இது மூலியமாகவும் நம்ம பேசிக் கொள்கிறது தான் ரொம்ப அதிகம். நேரடி உரையாடல்களை வந்து எப்படியாவது தவிர்த்து விடணும் அப்படின்னு நினைக்கிறோம். நேரா போய் ஒருத்தரை ஏன் பார்க்கணும், நேரடியா ஏன் பேசணும், ஏன் போன் கூட ஏன் பண்ணணும், இந்த குறுஞ்செய்தி வழியாவே எல்லாத்தையும் முடித்து வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை அனுப்புறதுல இருந்து ஒரு துக்க செய்தி பகிர்ந்துக்கிற வரைக்கும் எல்லாமே அது மூலியமா தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இந்த தலைமுறைக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமாக இருக்கலாம். ஆனா நம்மளோட பெற்றோர்களுக்கு வந்து இந்த கைபேசி, இந்த ஸ்மார்ட் போன், இந்த முகநூல், இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் கொஞ்சம் புதுசான விஷயம், கொஞ்சம் அச்சுறுத்துகிற விஷயம் கூட. இருந்தாலும் நிறைய பெற்றோர் வந்து இந்த தலைமுறைக்கு ஈடு கொடுக்க வேண்டும், நம்மளும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையில, ஒரு ஆர்வத்துல இதையெல்லாம் கற்றுக்கொண்டார்கள். நமக்கு வந்து இப்போ அவங்க வாட்ஸ்அப் அனுப்புறதும், முகநூலில் நண்பர்களாக இருந்து நம்ம போடுற பதிவுக்கு அவங்க கமெண்ட் பண்றதும் இதுவும் நம்ம நிறைய பார்க்கிறோம். இதற்கு பதிலா அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, இதற்கு ஒரு பலனாவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னா, எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் நம்மளோட நேரம், அவர்கள் கேட்கிற கேள்விக்கு வந்து நம்ம பதில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க அதிகபட்சமாக எதிர்பார்ப்பது. அவர்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் நம்மளோட 2 ஆறுதலான வார்த்தை நேரம். ஆனா அது இன்றைக்கு நாம செய்யறோமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நம்மளோட மனசாட்சி படி ஒத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் செலவிடணுமோ அதை விட ரொம்ப குறைவாக தான் அவர்களோட செலவிடுறோம். இதற்கு காரணம் வந்து நமக்கு அலுவலகத்துல ரொம்ப வேலையா இருக்கும், நம்ம எப்பயுமே பிஸியா இருக்கும், இல்ல வீட்டுல நிறைய வேலை இருக்கு, எனக்கு 1000 வேலை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸ்கியூஸ்னு வைத்துக் கொள்ளலாமே. அவ்வளவு பிஸியாக எல்லாம் யாருமே கிடையாது, எல்லோருக்கும் நேரம் இருக்கிறது. ஆனா நம்ம செலவிடுற அந்த நேரம் முக்கால்வாசியும் வந்து கைபேசி ஸ்மார்ட் போன்லயே போய்விடுகிறது. சமீபத்துல நான் படித்த ஒரு கதை, ரொம்ப ஆழமான கருத்து, ரொம்ப ஆணித்தனமாக மனதில் பதிந்த ஒரு கதை, அதை நான் உங்களுக்கு இப்ப பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு காலை உணவு முடித்து விட்டு ஒரு அப்பாவும் ஒரு மகனும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், ஹாலில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அப்பாவும் பார்த்து கொண்டே இருக்கிறார், மகன் ஏதாவது பேசுவானா ரெண்டு வார்த்தை அப்படின்னு. மகனும் பழக்கம் போல கைபேசியில மூழ்கி விட்டாராம். அங்கே குறுஞ்செய்தி அனுப்புறது, நண்பர்களோட உரையாடுறது, ஏதோ படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைபேசியில இருந்து தலை எடுக்காம அதையே பார்த்து கொண்டிருந்தாராம். கொஞ்ச நேரம் கழித்து அப்பொழுதுதான் காலை உணவு முடித்திருந்த அப்பா வந்து மகனிடம் கேட்டாராம், ஏன்பா நீ சாப்பிட்டியா, காலை உணவு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். மகன் அந்த கைபேசியில இருந்து தலையை எடுக்காமலே அப்பா கேட்டதற்கு பதிலா தலையை மட்டும் மாட்டினானாம், சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அப்பா மறுபடியும், வயதானவர் இல்லையா, கொஞ்சம் ஞாபக மறதியும் கூட, 70 வயது மதிக்கத்தக்க நபர் அவர், கொஞ்சம் ஞாபக மறதி ஆரம்பிக்கின்ற காலம் அது. உடனே மறுபடியும் இந்த அப்பா வந்து அந்த மகனை பார்த்து கேட்டாராம், கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு கால் மணி நேரம் கழித்து, ஏன்பா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. மகன் வந்து இந்த முறை பதிலளிக்கவே விரும்பவில்லையாம், அவன் பாட்டுக்கு அவன் அந்த கைபேசியிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாராம். அப்பாவுக்கு மனசு கேட்கல, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து, இன்னும் ஒரு கால் மணி நேரம் கழித்து, அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டியான்னு கேட்டேன், சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இம்முறை மகனுக்கு பயங்கர ஆத்திரம், எத்தனை முறைப்பா கேப்பீங்க சாப்பிட்டியா சாப்பிட்டியான, நான் தான் முதல் முறையே தலை ஆட்டினேனே சாப்பிட்டேன் அப்படின்னு. வயசாயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் மருந்து வேற அதிகமாயிடுச்சு, நீங்க போய் பேசாமல ரூம்ல உட்காந்துக்காங்க, எதுக்கு இங்க வந்து உட்காந்து என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. இதை கேட்ட அப்பாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு, என்னடா பையன் இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் சொல்லல அமைதியா அவரும் அவரோட அறைக்கு போய் உட்கார்ந்து கொண்டாராம். உட்கார்ந்து கொண்டு சிறிது நேரம் கழித்து அவரோட பழைய பெட்டி ஒன்றை எடுத்து அங்கிருந்து சில புத்தகங்கள், அதாவது டைரி அவர் எடுத்தாராம். எடுத்து அதை புரட்டி கொண்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பக்கத்தை படித்து விட்டு அவருக்கு மனசு ரொம்ப தாழாமல் அழ ஆரம்பித்து விட்டாராம். ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மகன் அந்த பக்கமாக நடந்து போன போது அப்பா ஏதோ ஒரு டைரியை புரட்டி ஒரு பக்கத்தை பார்த்து கொண்டு லேசாக கண்ணில் தண்ணீர் வர்றதை பார்த்துட்டு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நின்று கொண்டானாம். அப்பா அந்த அறையில இருந்து கொஞ்ச நேரம் கழித்து வெளியில வந்த உடனே இவன் உள்ள அந்த அறைக்குள்ள போயிட்டு அந்த டைரியை எடுத்து பாக்குறான், என்ன எழுதியிருக்காரு, அந்த பக்கத்துல என்னதான் எழுதியிருக்காரு அப்படின்னு அப்படியே புரட்டி பார்க்கிறானாம். அந்த டைரியில அவர் வந்து சிறு வயது, இந்த பையனோட சிறு வயதுல இருந்து அவர் வளர்த்தது, அவர் பெண் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்த கதையெல்லாம் எழுதி வைத்திருந்தாராம். அதுல ஒரு பக்கத்துல அவர் எழுதியிருந்தாராம், அவர் பார்த்து அழுத பக்கம் அதுதான். என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, இன்று என்னோட பிள்ளைக்கு 1 வயது, என்னோட பையனுக்கு 1 வயது, இன்று நான் அவனை தூக்கி கொண்டு வெளியில சாலையில நடந்து போய் கொண்டிருக்கும் போது சிறிய நாய்க்குட்டிய பார்த்தான்,
இப்பொழுதுதான் பேச தொடங்கியிருக்கிற என்னோட மகன் அந்த நாய்க்குட்டியை பார்த்துவிட்டு, அப்பா அது என்ன, அப்பா அது என்னன்னு கேட்டான். அது ஒரு நாய்க்குட்டின்னு நான் சொன்னேன். அந்த சிறிய நாய்க்குட்டியை பார்த்தோன்னே என்னோட மகன் ரொம்ப சந்தோஷம் அடைந்து விட்டான். இந்த நாய்க்குட்டியும் எங்களுக்கு முன்னாடியே ஓடிக்கொண்டிருந்தது. என் பையனும் 2 நிமிடத்துக்கு ஒரு தடவை அதை பார்த்து விட்டு, அப்பா இது என்ன, அப்பா இது என்னன்னு கேட்டான். ஒவ்வொரு முறையும் நானும் இதுதான்டா நாய்க்குட்டி, இதுதான் நாய்க்குட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் பையன் என்கிட்ட இந்த கேள்வி 20 தடவை கேட்டிருப்பான். ஆனா எனக்கு ஒரு முறை கூட கோபம் வரவில்லை, வருத்தம் வரவில்லை, சலிப்பு வரவில்லை. என்னோட சிறிய பையன் அவனோட அந்த மழலை மொழியில வந்து அழகாக, அப்பா இது என்ன, அப்பா இது என்னன்னு கேட்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு அவ்வளவு பெருமையாக, அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இது நாய்க்குட்டி அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவனுக்கு நான் விளக்கும் போது, அதை சொல்லி கொடுக்கும் போது எனக்கு பெரிய ஆனந்தம் கிடைத்தது அப்படின்னு எழுதியிருந்தாராம். இதை படித்து முடித்த தருணத்தில் அந்த பையனுக்கும் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விட்டதாம். அப்பொழுதுதான் அவன் யோசித்தானாம், நம்ம எல்லாம் சின்ன வயதில் ஒரு 3-4 வயது வரைக்கும் எவ்வளவு கேள்வி கேட்போம் பெற்றோர்களை, அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும், கேட்ட கேள்வியையே மறுபடியும் மறுபடியும் கேட்போம், அதுதான் மழலை, அதுதான் குழந்தை என்பது. அவ்வளவு கேள்விகளுக்கும் அவர்கள் பொறுமையாக பதில் சொல்வார்கள். ஏ, இன்னைக்கும் நம்மளோட பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து கேள்வி கேட்கும் போது பொறுமையாக தான் நம்ம பதில் சொல்லுவோம். எத்தனை முறை அவங்க அந்த கேள்வி கேட்டாலும் பொறுமையாக அதுக்கான பதிலை நாம சொல்லி கொண்டிருப்போம். ஏன்னா அவர்கள் குழந்தைகள் அப்படின்றதுனால. பெற்றோர்களும் ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள். கேட்டதையே கேட்பார்கள், ஞாபக மறதியால கேட்கறது உண்டு, இல்ல நம்மளோட அட்டென்ஷன் அவங்களுக்கு தேவை அப்படின்றதுனால கேட்கறது உண்டு. அதெல்லாம் புரிந்து கொள்ளாம நம்ம எரிச்சல் அடைகிறதும், சலிப்பாக என்னது இது கேட்டதையே கேட்கிறீங்க அப்படின்னு சொல்றதும் எல்லாம் அவர்கள் மனதை எவ்வளவு காயப்படுத்தும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. தூக்கி எறிஞ்சு 1 நிமிடம் பேசிட்டு போயிடுமே ஒழிய அதனால அவர் எவ்வளவு காயப்படுவார்கள் அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்வது கிடையாது. இந்த தலைமுறைக்கு எப்படியாவது ஈடு கொடுக்க வேண்டும், புதிய விஷயங்களை தொழில்நுட்பங்களை நம்மளும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அவங்களோட ஆர்வத்தை நம்ம மதிக்கணும். அவர்கள் ஏதாவது கேட்கும் பொழுது மறுபடியும் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, அதற்கு பொறுமையாக பதில் அளிக்க வேண்டும், சொல்லி கொடுக்க வேண்டும். ஏன்னா இதே மாதிரிதான் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டு நச்சரித்து சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நம்மளும் இதே மாதிரிதான் அவர்களை வந்து நிறைய கேள்விகள் கேட்டு வளர்த்தோம். அதற்கு எல்லாமே கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் பொறுமையாக நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள், பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள், வாழ்க்கை கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு. சாப்பிட்டியாமா சாப்பிட்டியாப்பான்னு இந்த உலகத்துல கேட்கறதுக்கு பெற்றோர்களை விட்டால் வேற யாரும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரத்துக்கு முன்னாடி, அப்படி கேட்க ஆள் இல்லாமல் போறதுக்கு முன்னாடி, இன்று அந்த கேள்வி கிடைக்கிற குறிப்பினை இருக்கும் பொழுதே அதுக்கான பதிலை நாம கூற வேண்டும். அவர்களுக்கான நேரத்தை நாம செலவிட வேண்டும். அவர்களுக்கு தேவை நம்மளோட கவனம், சில மணித்துளிகள் அவர்களோட நம்ம உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவர்களோட அதிகபட்ச எதிர்பார்ப்பே. இதை பூர்த்தி பண்றதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு? இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய காணொளிகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பேஸ்மெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம். இன்னும் அடுத்த செவ்வாய் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.